மரியாளின் அருகினிலே மகிழ்வோடு அமர்ந்திருப்போம். மரியாளின் அருகினிலே மகிழ்வோடு அமர்ந்திருப்போம். மகிழ்வோம் புகழ்வோம் மரியின் மகிமை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை, மாதத்துடைய முதல் நாள், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி. அதுவும் ஏப்ரல் 1ஆம் தேதி என்றாலே முட்டாளுடைய தினம் என்று வித்தியாசமான பார்வையில் பார்க்கின்றார்கள். ஆனால் நம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் புனிதமான நாள், அற்புதமான நாள். ஏமாற்றக்கூடிய நாளாகவும் ஏமாறக்கூடிய நாளாகவும் இருக்கக்கூடிய இந்த சூழலிலே இந்த அருமையான உன்னத நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். சிறப்பான விதத்தில் இன்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமை நம்முடைய அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் என்றால் அது மிகையாகாது. நம் தாயின்றி வெற்றிகளை நம் தாய் இருக்கின்ற போது தோல்வி இல்லை. இந்த அருமையான உன்னத நாளில் அற்புதம் அளிக்கும் ஆணுமலையில் விட்டிருக்கக்கூடிய ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காகவும், உங்களுடைய குடும்பத்திற்காகவும், உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும், உங்கள் தொழிலுக்காகவும், உங்களுடைய பிள்ளைகளுடைய முயற்சி தேர்வு படிப்புக்காகவும் இந்த நாளிலே நடக்கக்கூடிய வழிபாட்டில் உங்களை நினைத்து பார்த்து ஜெபிக்கின்றோம், ஒப்பு குறைக்கின்றோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். சிறப்பான விதத்தில் இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆம், நம் மத்தியில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய எதிர்மறை சக்திகளாக இருந்தாலும் இந்த புதிய மாதத்தில் இன்றைய நாளிலிருந்து ஆண்டவர் இது பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றுகிறார், நேர்மறை சக்திகளாக மாற்றுகிறார். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த அருமையான நாளிலே நாம் வாக்கு தத்தமாக நாம் திருப்பாடல் 24வது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். இது உன் மனம் விரும்புவதை நான் தருவேன் என்று கூறுகிறார். உன் திட்டங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட வல்லமைமிக்க தேவன் திருப்பாடல் ஆசிரியர் வழியாக நமக்கு ஆற்றலையும் வல்லமையும் உந்து சக்தியும் ஒரு எதிர்நோக்கு பார்வையும் எதிர்நோக்கு சக்தியையும் நேர்மறை சிந்தனையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை இந்த தாயினுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் நம்மை உயர்த்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிருக்கின்றார். என்று உயர்ந்த எண்ணத்துடைய இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். இந்த புதிய மாதத்தில் நிறைய காரியங்களை, அற்புதங்களை, மதசியங்களை இந்த தேவதாயின் வழியாக ஆண்டவர் நம்ம குடும்பத்திற்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், தொழிலிலும் விவசாயத்திலும், நம் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் காரியங்களிலும் இந்த தாய் உடனிருந்து கலங்காதே, அஞ்சாத, திகைக்காத, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என் மகனும் உன்னோடு இருக்கின்றார். இதுவும் ஆசீர்வதிக்கக்கூடிய தாயாக நம் மத்தியிலே இருக்கின்றார். ஆம், பிரியமான சகோதர சகோதரி, இன்று நாளுடைய நற்செய்தி பகுதிக்கு வருவோம். ஒரு இளைஞன் உயரமான பகுதியில் இருந்து உயிருக்கு போராடி தொங்கிக் கொண்டிருந்தான். எத்தனையோ நபர்கள் அந்த வழியாக போகிறார்கள், வருகிறார்கள், ஆனால் யாரும் அவனுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய நிலையில் இல்லை. ஏனென்றால் அவன் அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றான். கண்டிப்பாக அவன் கீழே விழுந்தால் மரணம்தான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு வயதான ஒரு முதியவர் எப்படியோ ஏறி தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அந்த இளைஞனுடைய உயிரை காப்பாற்றுகிறார். காப்பாற்றிய பிறகு அந்த இளைஞனை பார்த்து அவர் கூறிய வார்த்தை, தம்பி, இதோ என்னுடைய உயிரை பணயம் வைத்து உன்னுடைய உயிரை நான் காப்பாற்றியிருக்கின்றேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில் விலைமதிப்பற்ற அந்த உயிரை காப்பாற்றியது போல நீயும் மற்றவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வழி அனுப்பினாராம். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த உயிரை கொடுத்து நம் தேவன் காப்பாற்றுகிறார்.
அன்று தலைமை குருவாக இருந்த கயப்பா அருமையாக சொல்கிறார். தெரிந்தோ தெரியாமலோ அவர் கூறிய வார்த்தைகள், இதோ ஒரு இனமே அழிவதற்கு பதிலாக ஒருவர் மட்டும் இறக்கட்டும் என்று கூறுகிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகமே மீட்பு பெற வேண்டுமென்றால் இந்த ஒரு நபர் மட்டும் இறந்தால் போதும். இதோ அந்த ஆதி காலத்தில் அந்த ஆதாமினால் ஏற்பட்ட பாவம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் கழுவப்பட இருக்கின்றது. இதோ கழுவப்பட்டு விட்டது. ஆகையால் நாம் விமோச்சனம் பெற்றிருக்கின்றோம், புது வாழ்வு பெற்றிருக்கின்றோம். புத்துணர்ச்சியோடு இன்னும் நாம் பிறரையும் வாழ வைக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய உயிரை கொடுத்து நம்முடைய உயிரை காப்பாற்றியிருக்கின்றார் என்றால் நாமும் மற்றவர்களுக்காக அப்படிப்பட்ட உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கு ரத்ன சுருக்கமாக கூறுகின்றது. ஆம்பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இனிமையான நாளிலே மாதத்துடைய முதல் நாள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, அதுவும் நம்முடைய தாயினுடைய நாள். அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்யக்கூடிய இந்த தாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். இந்த புதிய மாதத்தில் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களை நாம் பார்க்கப் போகிறோம், காணப்போகிறோம், உணரப்போகிறோம், அனுபவிக்கப் போகிறோம் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாமும் அவரை போல வாழ்வோம் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோமா? இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, தாய் இன்று வெற்றியிலே, தாய் இருக்கின்றபோ தோல்வி இல்லை. இந்த தாரக மந்திரத்தின்படி தாயே அம்மா, இந்த புதிய மாதத்தை என்று உன்னுடைய பாதத்திலிருந்து நாங்கள் தொடங்குகிறோம். இந்த அருமையான நாளிலே நாங்கள் மனம் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். உன்னுடைய திட்டங்களை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன், உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என்று சொன்ன தேவனே, அம்மா இதற்காக நீரும் எங்களுக்காக பரிந்து பேசணுமா? குடும்பத்தில் பலதரப்பட்டு பிரச்சனை, துன்பம், துயரம், மன அழுத்தம், போராட்டங்கள், சவால்கள், பயம், நடுக்கம், அச்சம், தயக்கம், கலக்கம், கடன் சுமை, வியாதி, போராட்டத்துக்கு மேல் போராட்டம், சவாலுக்கு மேல் சவால், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, துன்பத்துக்கு மேல் துன்பம், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், அறிதல் இல்லை, புரிதல் இல்லை, எப்போது பார்த்தாலும் ஏதோ ஒரு பேச்சு பேசினாவே சண்டையாக மாறுது, பிரச்சனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் அழுகையாக இருக்குது. அம்மா, தாயே எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. இந்த காரியம் நடக்கணும், இந்த லோன் கிடைக்கணும், இந்த கடன் சுமையிலேருந்து விடுதலை பெறணும், இந்த வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெறணும், தேர்வு நல்ல முறையில் எழுதணும், குடியார கணவர் மனம் மாறணும், பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்கணும், குழந்தை செல்வம் கிடைக்கணும், அல்லது குட்டி குழந்தைகள் வியாதியோடு வேதனையோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல உடல்நலம் பெறணும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரணும், கணவன் மனைவி நல்ல உறவோடு வாழணும், திருமணம் நல்ல முறையில் நடந்தது ஆனால் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் கேள்விக்குறியாக மாறிவிட்டது, விரைவில் விவாகரத்து கிடைக்கணும், மறு திருமணம் நடக்கணும், வெளிநாடு செல்லணும், விசா கிடைக்கணும், தொழில் முன்னேற்றம் கிடைக்கணும், வியாபாரம் சிறக்கணும், இதுவும் இன்னும் எங்களுடைய காரியங்களை ஒவ்வொன்றையும் நீர் ஆசிர்வதிங்கம்மா. அம்மா, நீ பறித்து பேசுங்கம்மா. உன்னுடைய நாமத்தில் தான் இந்த வீடு கட்டக்கூடிய பணி, சொத்து பிரச்சனைகள், பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் அத்தனை இருந்தும் நீர் உன்னுடைய மகனிடத்தில் பறிந்து பேசி விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் அற்புதமான மாதம், இதோ மனு விரும்பி கேட்பதெல்லாம் நீர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். உன்னுடைய திட்டங்களாம் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவனே, என்னை ஆசிர்வதிங்கம்மா, என்னை ஆசிர்வதிங்க தகப்பனே. நீர் கொடுத்து இதோ என்னோடு உடனிருந்து இந்த மாதம் முழுவதும் என்னை யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. அப்பா, தகப்பனே, இதோ விவேகம் உள்ள பிள்ளையாக, பிராவை போல கவடமற்றவராகவும், பாம்பி போல விவேகம் உள்ள பிள்ளையாக என்றும் வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து இந்த ஏப்ரல் மாதம் ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக அமைய கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. குறை தீர்க்க வருவாய் தாயே, குவலயம் போட்டிடும் தாயே, குழந்தை இயேசுவை மடியில் சுமந்தே குருவை புரிவாய் தாயே, மன குமுறலை அறிவாய் நீ, குறை தீர்க்க வருவாய்.